ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இல்ல மாமா நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன் யாரோ வந்து நிக்கிற மாதிரி அங்க இருந்தது மாமா அதனால தான் நான் கேட்டேன் அவளுக்கு சீன் இருக்கும் என்ன இந்த மாமனார் இந்த வயசுல போய் மருமக பூ வச்சுக்கிறத இப்படி மூந்து பாக்குற மாதிரி இப்படி பண்றாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரு அடுக்கிட்ட நின்று சீரியஸா ஏதோ பண்ணிட்டு இருக்கா தன்னுடைய பின்னம் கழுத்துல வந்து ஒரு மூச்சு காத்துப்படுது சூடான மூச்சு காத்துப்படுது அது பார்த்த உடனே திரும்புறா அவ வேற ஒருத்தன் உள்ள வந்துட்டு போறான்ப்பா அதை பார்த்து அவன் இன்னொருத்தரோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன்னு சொல்லிட்டு என் மேல தப்பா சொல்றாப்பா அப்படியே மாத்தி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டார் 10 வருஷமா எங்க அப்பா தனியாவே தான் சார் அவருக்கும் எதுவுமே தோணாதா அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே உனக்கு என்ன நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரசுதன் வழக்கு என்னல ஒவ்வொரு வாரமும் திருமதி சாந்தகுமாரி மேம் வந்து நம்மள்கிட்ட நிறைய வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க நடத்தின வழக்குகள் அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு வழக்கு பத்தி தான் நம்ம அவங்கள்ட்ட உரையாட போறோம் மேடம் வணக்கம் வணக்கம் வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாலே உங்களோட நேயர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுவாங்க என்ன இன்றைக்கி வழக்கு பேச போகிறோம் அப்படிங்கிறதுல அதே மாதிரி நானும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கேன் இன்றைக்கி நம்ம வழக்கு இன்றைக்கி நம்ம ரம்யாவை பற்றி பேச போகிறோம் ரம்யாவுக்கு வந்து ரொம்ப அவசர அவசரமாக கல்யாணம் நடந்தது ஒரு யோசிக்கவோ அல்லது கொஞ்சம் நிதானமாக அனுபவிச்சோ செய்யக்கூடிய ஒரு திருமணம் அல்ல என்ன காரணம்னா அவங்க கணவர் பாருங்க அவருடைய அம்மா வந்து சர்ஜரி பண்ணி கால் உடஞ்சி சர்ஜரி பண்ணி வீட்டில் படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்க அதனால வீட்டில் சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வேணும் யாராவது ஒருத்தர் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அதுக்கு கல்யாணம் பண்ணி அவசரமாக கல்யாணம் பண்ணி வராங்க ஆனால் பையன் நல்ல பையனாக தான் தெரிகிறான் சரினா இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து வழக்கமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்ச சந்தோஷம் இல்லைனாலும் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த வாழ்க்கை வந்து மூவ் ஆகிட்டு இருந்ததை பார்க்குறாங்க ஆனால் எப்போவுமே ஏதோ ஒரு கண் வந்து தன்னை பின்தொடர்வது போல ஒரு உணர்வு யாருக்கு அந்த பொண்ணுக்கு ஓகே ஓகே ரம்யாவுக்கு ரம்யா வந்து யோசிச்சு பார்க்குறா சடக்குன்னு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்படி திரும்பி பார்ப்பா யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு ஆனால் அவளுக்கு தெரியுது சம்திங் இஸ் ராங் இந்த பிளேஸில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் படுது ஒரு நாள் குளிக்க போயிருக்கிறான் குளிச்சுட்டு யாரோ வந்து கதவுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான் குளிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுறான் மாமியார் வந்து அந்த அவங்களுடைய ரூமில் படுக்கையில் படுத்தபடி தான் இருக்காங்க இவ பார்த்து வரும்போது மாமனார் அங்கே பேப்பர் படிச்சுட்டு ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தார் அப்புறம் யார் இருக்கும் ஒரு மனசுக்குள்ள யாருக்குமே ஒரு அதிர்ச்சி இருக்குமா இல்லையா யோ யாரும் நிற்கிற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு எந்த கதவாக இருந்தாலும் கதவுக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த நிழல் நிழலில் தெரியும் அது அப்போ அதை பார்த்துட்டு சந்தேகப்பட்டுட்டு டக்குன்னு வந்து கதவு திறந்து பார்க்கணும் எட்டியாவது பார்க்கணும்னு ஒரு துண்டு எடுத்து மேலே போத்திட்டு எட்டியாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கதவு வந்து அந்த தாள் துருப்பிடிச்ச தாள் வேற அதனால் அது திறக்கிறதுக்கு முடியல கொஞ்சம் நேரம் ஆகிடுது ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுது 2 மினிட்ஸ் ஆகிடுது அப்புறம் கதவு திறந்து பார்க்குறேன் ஆனால் அங்கே யாரும் இல்லை சே யாருமே இல்லை நம்ம பாரு தப்பாக நினச்சிட்டோமே யாரோ பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வரான் உள்ளே வந்ததுக்கப்புறம் குளித்து முடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் லேசாக வெளியே வருது குளிக்க முடித்து கதவு திறக்கிறேன் அந்த விழுந்த தண்ணி காலடி தடம் இருக்காங்க ஒரு காலடி தடம் உங்களுக்கு தெரியும்ல ஏதாவது இருந்தா ஒரு இடத்துல அந்த தண்ணி போய் அப்படியே தெரிஞ்சிரும் அந்த இடம் அப்போ அதை பார்க்கும்போது யாரோ இங்க வந்து நின்னு இருக்காங்க அப்படின்னு தெரியுது சரினா அவசரமா புடவையிருக்கு உறுதியாயிருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேரா வராங்க வந்து ஹால்ல பார்த்தா மாமனார் வழக்கம் போல உட்காந்து பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ என்னமா என்ன தேடுற அப்படின்னு கேட்கிறாரு அவ கண்ணு பரப்பரன்னு இருக்கிறத பார்த்து இல்லை மாமா அவன் நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன் யாரோ வந்து நிற்கிற மாதிரி அங்கே இருந்தது மாமா அதனால தான் நான் கேட்டேன் அதுவா அது ஒன்றும் இல்லைம்மா நான் வெளியே போயிட்டு வந்தேன் காலெல்லாம் மண்ணாக இருந்தது நான் வந்து கால் கழுவலான்னு பாத்ரூம் கிட்டே வந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நீ குளிச்சுட்ருக்கேன்னு நான் திரும்பி வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாப்பில் ஓ அவ்வளவுதானா சே என்ன மனசு நமக்கு ஏன் நம்ம ஒருத்தர் தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சி அதை அதோடு விட்டுறேன் அதுக்கப்புறமா கோவிலுக்கு போவாங்க மாமனார் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து பூ வாங்கிட்டு வருவார் அம்மா எங்களுக்கு பொண்ணே கிடையாதுமா நீ தாம்மா பொண்ணுன்னு கல்யாண நாள்லையே சொல்லியிருக்க கல்யாணம் ஆன போதே அதனால் அவர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவ வாங்கி வச்சுப்பான்
வாங்கி தலையில் வச்சு கொஞ்சம் அப்படி அப்படின்னு நடக்கும்போது ஏதாவது என்ன வாசம் அப்படின்னு வரான். அவர் சொல்லும்போது அந்த குரல் ஒரு வித்தியாசம் தெரியும், அது பெண்களுக்கு கட்டாயமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அவளுக்கு சீன் இருக்கும், என்ன இந்த மாமனார் இந்த வயசில் போய் மருமக பூ வச்சுருக்கிறத இப்படி மூந்து பார்க்குற மாதிரி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தமாகவும் இருந்தது. சம்டைம்ஸ் அவள் பூவை தூக்கி பிச்சு வீசிடலாமோ அப்படின்னு கூட தோணும் அவளுக்கு. ஆனால் அதனால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு நினச்சி அமைதியாக இருக்கா. அப்போ அன்றைக்கி ராத்திரி அவங்க கணவர் வந்த பிறகு அந்தவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கே நாங்கள் நம்ம தனியாக போயிருக்கலாமா, கொஞ்ச நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமே அப்படின்னா. உனக்கு என்ன பைத்தியமா இது, இது சொந்த வீடு, இந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நான் எங்கே போய் தனியாக குடித்தனம் இருக்க சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, கால் உடைஞ்சு படுத்துருக்குறாங்க அப்படின்னு. அம்மாவுக்கு வேணால் நான் சாப்பாடு செஞ்சு அங்கேருந்து நம்ம கொடுத்து விட்டுடலாங்க, நானே கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது, என் சொந்த வீட்டை விட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டெல்லாம் நான் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவன் முயற்சி பண்ணி பார்க்குறா, எந்த விஷயத்தையும் சொல்லாமலே இங்கிருந்து வெளியே போக முடியுமான்னு பார்க்குறா. அதுக்கான வாய்ப்பை வந்து அவன் மறுத்துறான். ஒரு நாள் சாயங்காலம் அவங்க ஹஸ்பண்ட் வர நேரம் ஒரு 5-5:30 வந்துடுவார். அதுக்காக அவசர அவசரமாக போய் வர்றவருக்கு டிஃபன் கொடுக்கணுமே அப்படின்னு ஏதோ ஒரு பொறிச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காக அடுப்புக்கிட்ட நிற்கிறார். அடுப்புக்கிட்ட நின்று சீரியஸாக ஏதோ பண்ணிகிட்ருக்கா, தன்னுடைய பின்னங்கழுத்தில் வந்து ஒரு மூச்சு காற்று படுது, சூடான மூச்சு காற்று படுது. அது பார்த்த உடனே திரும்புகிற மாமனார் ஹி ஹி ஹின்னு இழுத்துட்ருக்கார். என்னமாம்மா என்னது வேணுமா, ஏதாவது சொல்லி ஆகணுமே அப்படிங்கும்ல. அந்த ஆளை வந்து அந்த பொண்ணை இழுத்து வச்சு ஒரு முத்தம் வச்சிடுறாரு. அந்த அந்த நேரத்தில் பதறி போயிடுற உடம்பெல்லாம் ஆடி போயிடுது, என்னமாம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு பிடிச்சவரை தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹஸ்பண்ட் வரான். அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழறான். அழுத உடனே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னா, பாருங்கள் உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா, ஏன் நான் வந்து கிச்சன்லேருந்து உங்களுக்காக டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன், என் பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருங்கன்னு என்ன சொன்னேன் அப்படிங்கிறார் அவங்க மாமனார். மாமனார் என்ன சொன்னேன்னு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி, என்ன இந்த ஆள் என்னவோ சொல்ல வர்றாருன்னு. ஏன்ப்பா நல்ல வேளை நான் உள்ளே வந்து பார்த்தேன்ப்பா, அவள் வேற ஒருத்தன் உள்ளே வந்துட்டு போகிறான்ப்பா, அதை பார்த்து அவன் இன்னொருத்தரோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன்னு சொல்லிட்டு என் மேலே தப்பாக சொல்கிறாப்பா. அப்படியே மாற்றி விட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுறாரு. அவங்க புருஷனுக்குன்னா தாங்க முடியாத கோபம், ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அவனுக்கு தெய்வம் மாதிரி, அவங்க தான் வளர்த்துருக்காங்க, படிப்பு கொடுத்துருக்காங்க, அவனுக்கு அந்த விஷயமே தெரியாம கூட இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ வந்து அவன் இவளை திட்டுறதா அவரை திட்டுறதான்னு தெரியல, ஒரே குழப்பம். அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தனித்தனியாக இருக்காங்க, படுத்துறாங்க. அப்போ வந்து இவன் திரும்பவும் கேட்குறான், நம்ம தனியாக போயிடலாங்க, இந்த மாதிரி நடந்தது உண்மை, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன், என் வயிற்றில் இருக்கிற கரு மேலே ஆணையாக நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி கட்டாயம் நம்ம தனியாக போகணும், உங்கள் அப்பா சரியில்லை, இதோட நான் 2-3 தடவை நான் பார்த்துட்டேன், பூ வச்சா உறிஞ்சுறாரு, மூக்கை உறிஞ்சிக்கிட்டு ஆ என்ன வாசங்கிறாரு, பாத்ரூமுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அப்படின்லாம் அவன் சொல்கிறான். அவன் அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தை தான் பயங்கர ஷாக் அவளுக்கு. அப்பா தான் என்ன பண்ணுவார், எங்கள் அம்மா சீக்கில் படுத்து 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷமாக எங்கள் அப்பா தனியாகவே தான் இருக்கார், அவருக்கும் எதுவுமே தோணாதா, அப்படி தான் இருந்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன, எப்படிங்க நீங்க இதை சொல்றீங்க, ஒரு கணவனா ஒரு கணவன் அப்படி சொல்ல முடியுமா, நெஞ்சிச்சா என் நமக்கு எல்லாமே கேட்டா ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவன் சொல்றான், இல்ல இல்ல நம்ம தனியா போயிடலாம் அப்படின்னு அவ அப்பவும் கூட சொல்றான், நீ தனியா போயிடலாம், அப்புறம் இந்த சொத்தெல்லாம் என்ன ஆகும், யோசிச்சு பார்த்தியா, எங்க அப்பாவுக்கு இப்ப அது தேவைன்னு தெரிஞ்சு போச்சு, அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு, அவர் வந்தா அந்த பொம்பளை எல்லா சொத்தையும் அடிச்சுட்டு போறா, அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறதுனா வாழ், இல்லைன்னா விட்டுடு இப்படின்னு சொல்கிறேன். இந்த பொண்ணால் உண்மையிலே சொல்கிறேன், ஆடி போய்ட்றான் அந்த பொண்ணு. வீட்டிலேருந்து அழுதுபடியே ஒரு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்கிறார். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அழற, அப்பாப்பா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்தது, என் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாரு. அடுத்த நாளே அங்கேருந்து அவங்க அப்பா வந்துட்டார் வீட்டுக்கு. என்ன நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாயா, வயசு உனக்கு ஆகலை, 60-70 வயசு இருக்காது உனக்கு, என் பொண்ணுக்கிட்ட இப்படியா நடந்துப்ப அப்படின்னு கேட்குறாரு. அந்தால் உன் பொண்ணை முதல்ல யோகியமாக நீ வளர்த்துருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்கிறதும் ஆபாசமான விஷயங்கள் நடக்கிறதும் அப்படி இருக்கிற அந்த சூழலில் அந்த பொண்ணு சொல்கிற, அப்பா நான் இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறான். போனதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து திரும்ப அவளுடைய ஹஸ்பண்ட் விஜயன் வரான். நேராக வந்து நீ வா வீட்டுக்கு வா, ஒன்றும் இருக்காது, நம்ம பார்த்துக்கலாம், நான் அப்பாவையும் சத்தம் போட்டு வைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னான்.
நீ எப்போ வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னியோ அப்போவே நீ ஒரு ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டியுடைய மானம் அதை காட்டிலும் உனக்கு சொத்து தான் ரொம்ப பெருசாக இருந்திருக்குது. அதனால் நான் இனி உன்னோட வந்து வாழ மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிடுறான். அதுக்கப்புறம்தான் ரம்யா வந்து என்னை சந்திக்கிறா, வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவளுடைய கண்ணீர் கதையெல்லாம் கேட்டபோது உண்மையிலேயே எந்த ஒரு பொண்ணுக்குமே பதறும். ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் இணைந்து போகிறாங்கன்னா அது வேறு விஷயம், அது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு மகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மருமகள்ல என்னங்க மகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு மாமனார் இப்படி பேசுவதும் பழியை அவர் மேலே சுமத்துறதும் உண்மையாகவே இருக்கும்னு நம்பக்கூடிய விதத்தில் பொண்டாட்டி சொன்ன பிறகும் நீ ஆசைக்கு இணங்குன்னு சொல்லுவதும் அந்த வீடுங்கிறது வந்து பாதுகாப்பு தருகிற இடம் இல்லை. எல்லா பெண்களுக்கும் வீடு தான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர்வாங்க. இங்கே வேலைக்கு போவாங்க, லேட்டாக வரும்போது பதறி அடித்து பஸ்ஸில் ஏறி ஓட்டமாக நடந்து வீட்டுக்கு வந்து வீட்டை அந்த ஹேண்ட்பேக்கை கீழே வச்சு அந்த சோஃபாவில் உட்காந்தா தான் அம்மாடின்னு இருக்கும். அப்படி ஒரு நிம்மதி கொடுக்குற இடம் வீடு. அப்படி ஒரு பாதுகாப்பையும் நிம்மதி கொடுக்குற இடம் வந்து பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்முறையை தூண்டுகிற ஒரு இடமாக வந்தால் அல்லது நடக்கிற இடமாக இருந்தால் அந்த இடம் வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற இடம். அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த ஆண் மேலே விஜயன் மேலே ஒரு வழக்கு போட்டோம். வழக்கு போட்டது விவாகரத்து வழக்கு தான் நாங்கள் தாக்கல் செஞ்சோம். அந்த வழக்கு தாக்கல் செஞ்ச பிறகு அவனும் சமரசத்துக்கெல்லாம் வந்தான், வராமல் இல்லை அவனும் வந்தான், இனிமே நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் இவன் வந்து ரொம்ப உறுதியாக இருந்துட்டான். அந்த இன்னைக்கில் வார்த்தை வந்து அவளை அப்படியே அறுத்துருச்சு, அப்படியே அதனால் அவ நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணினா, இவள் வேலைக்கு எதுவும் போகாத பொண்ணு, அதனால் வந்து மெயின்டெனன்ஸ்க்கான ஒரு கேஸும் போட்டா. கேஸ் போட்டதுக்கப்புறம் இவர் சம்பளத்திலிருந்து அவளுக்கு மூன்றில் ஒரு பங்கு தொகையாவது அவளுக்கு கொடுக்கணும் வாழ்நாளுக்கு. ஏன்னா வயிற்றில் வேற ஒரு குழந்தை இருந்தது அவள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது. ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸும் கொடுத்தாகணும்னு மெயின்டெனன்ஸை வாங்கி கொடுத்தோம். அவர் ஈஸியாக சரி டைவர்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சாரு. ஆனால் நாங்கள் அதுக்கு விடலை, அதுக்கு பதிலாக பர்மனண்ட் அலிமனி கேட்கலாம். அதாவது ஒரு கணவனுடைய துன்பத்தால் கொடுமையால் அங்கே இருக்க முடியாமல் நியாயபூர்வமான காரணங்களுக்காக ஒரு பெண் தன்னுடைய கணவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து தனியே வாழ்ந்தாள். அவளுக்கு வந்து இப்போ நஷ்ட ஈடுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமான தொகை ஜீவனாம்சமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ நாங்கள் போட்ட ஜீவனாம்சம் எப்படின்னா, ஏற்கனவே இருந்த விவாகரத்து வழக்கில் இடைமனுவாக நாங்கள் தாக்கல் செஞ்சிருந்தோம். அது வழக்கு எப்போ முடியுதோ அதோடு அது முடிஞ்சு போயிடும். அதனால் ஜீவனாம்ச தொகை, நிரந்தர ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு பர்மனண்ட் அலிமனின்னு கேட்டு நாங்கள் போட்டோம். முதல்ல வரமாட்டேன்னாரு, அப்புறம் மீடியேஷன் எல்லாம் போட்டோம். மீடியேஷனில் போட்டு எல்லாம் பேசி கீசி ஒரு 4-5 தடவை இழுத்தடிச்சு கடைசியில் ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவித்தார். அந்த தொகை ஒரு லம்சம் அமௌண்ட்டை வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுத்து விவாகரத்தும் வாங்கி கொடுத்து நிம்மதியாக பிரிஞ்சு வாழ்வதற்கான ஏற்பாட்டை என்னால் செய்ய முடிஞ்சது. இதில் எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு தெரியுது அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிற புருஷனோட வாழ்ந்தால் வாழ்க்கை முழுக்க அது வேறு விதமாக கூட போயிடும். அதனால் நம்மை பாதுகாக்கணும்னு அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும்னு எடுத்து அது ஒரு உறுதியான முடிவு. அதோடு மட்டும் இல்லை, இப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அதுதான் உன் வீடு அப்படின்ட்டு செவத்தில் அடித்த பந்து மாதிரி இங்கிருந்து அங்கே போகணும், அங்கிருந்து இங்கே திருப்பி அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் இந்த அப்பா அம்மா வந்து கேட்டதும் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவளை தன் வீட்டில் ஏற்றுக்கிட்டதும் உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த விஷயமாக நான். ஓகே, ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஃபுல்லாக தன்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு முன்னாடியே கணிச்சதுனால தான் அவங்க ரம்யா அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை தக்க வைக்க முடிஞ்சது. ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் தான் கொடுக்கணுமா மேடம், இல்லை அவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீதிபதி ரெண்டு பேரையும் விசாரிப்பாங்க, ஆணையும் விசாரிப்பாங்க பெண்ணையும் விசாரிப்பாங்க. அவருக்கு என்ன வருமானம் என்ன செலவு அப்படின்னு கணக்கு போடுவாங்க. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு ஏதாவது வருமானம் இருக்கா, இதுக்கு என்ன செலவு, குழந்தைக்கு என்ன செலவு, இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போல்லாம் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு ஃபார்மே கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்தந்த இடத்துலேருந்து வருமானம் வருது, வீட்டுக்கு வாடகை வருது, அல்லது எனக்கு வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், ஷேர்லேருந்து இவ்வளோ வரும். ஆனால் எந்த ஹஸ்பண்டும் வந்து தனக்கு என்ன வருமானம் வருதுங்கிறத முழுமையாக யாருமே வெளிப்படுத்துறது கிடையாது. இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸை கூட வைக்க சொல்லுவாங்க, எவ்வளவு அசஸ்மெண்ட், எவ்வளவு என்ன டேக்ஸ் கட்டுற அப்படின்னு கூட வைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு ரெண்டு பேருடையதையும் தராசலிட்ட மாதிரி தூக்கி பார்த்து அதில் அவங்க நீதிபதிக்கு எது சரியான தொகைன்னு படுதோ அதை அவங்க கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்குற தொகை அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் பத்தலைன்னு சொன்னால் நம்ம வந்து அது அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடி கூட ஒரு மனு போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மனுவில் கொடுத்துருக்குற அமௌண்ட் எனக்கு வந்து பத்தாது,
அவர் சரியாக இதை கவனிக்க தவறிட்டார் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு போடலாம். ரம்யாவோட கதை பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறது ரம்யாவும் ஒரு உதாரணம். இது மாதிரி இன்னொரு வழக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.